உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. 40-40 என்ன மயிர் கிடா கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், 40-40 என்ன மயிர் கொடுத்தீங்க? இந்த முத்தரசன், இந்த முத்தரசனை தான் சொல்ல வரேன். இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்கிறார். அவர் காமெடி பண்ணுறாரா? பார்வதி அழுக்கில் உருட்டி பிள்ளையார் வச்சுச்சா, அதை வெட்டிட்டாங்களா, அதுக்கு ஒரு விழாவா? அவையெல்லாம் மேலு குளிப்பானா இல்லையானே தெரில, அவையெல்லாம் குளிப்பானா இல்லையான்னு தெரில. ஆளுவிசி பைய அவன் யாரை சொல்கிறான்? இந்த லோகமாதா அன்னை பராசக்தி, பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்சை அசால்ட்டாக பேசுகிறான் முத்தரசுனா. அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான். 500 லேபர்ஸ் நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்க அவன் போகிற 500 லேபர், 500 நாட்டை வாங்கி வச்சிருக்கான் அவன்கிட்ட. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே, 5000 கொலைகள். இந்த 2 மாதத்தில் மட்டும் 512 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே, கள்ளச்சாராய சாவை சேர்க்காம. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது, 400-க்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள். அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். யார் பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறைய பட்டை போட்டு 500 வாங்கிட்டு ஓட்டு போட்டான் மாதிரி இந்துக்கள், அவன் அழுகிறான் நின்று கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு, கோயிலை இடிக்கிறான் கோயில் அடிக்கிறான். நீ அவனுக்கு வீட்டை போது ஓட்டு போட போட வீட்டை இடிப்பான், இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான். ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஹிந்து என்றால் திருடன், ஹிந்து என்றால் வேசி மகன், இப்படிலாம் டெபினிஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்து மத தாக்குதல். இந்த தீக்கா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்கிறான். ஒரு ஹிந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறதுக்கு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று வச்சுருக்கான் நம்மால், சகிச்சுட்டு போயிடுவோம். சகிப்பு 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 என்று சொன்னதுனால தான் இன்றைக்கி 40-40 வந்திருக்கான். வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு, என் கூட படித்தவர், இன்றைக்கி ஓட்டு போட வர்றாரு. நான் கேட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கேன். 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி வரேன் அமெரிக்காவிலேருந்து, அமெரிக்காவிலிருந்து 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட வர்றான். காரணம், இந்த நாட்டு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும். திருமாவளவன் மேடையில் சொல்கிறார், இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களித்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும்னு சொன்னான். அவன் சொன்னால் நடந்துச்சு. ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கூட நோ ஆப்சண்ட், எல்லாரும் வந்து வீட்டில் இருந்து கிளடு கட்டு நாளைக்கு சாக போகிறது இன்னைக்கு சாக போகிறதுலாம் கூட்டு வந்து ஓட்டு போட்டான். ஆனால் இன்னைக்கு 40-40 வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒற்றுமை. நம்ம என்ன செய்கிறோம்? நீ நல்லவர் தான், நீ 200 கொடு. அவன் கெட்டவன் தான், அவன் 500 கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கல, கெட்டவனுக்கு ஓட்டு போடுறன்னு சொல்லி போட்டு போடுற விளைவு இன்னைக்கு நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது. தொடர்ந்து இந்த நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள். இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைகிறார்கள். இந்த காவலில் இந்த உட்காந்துருக்கான் பாருங்கள், இங்கே ஒரு கலவரம் வருது, அவங்களாம் நம்ம பாதுகாப்போம், மாற்று மதத்திலே சேர்ந்தவங்க அவனை குலம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, காவல்துறை வேடிக்கை தான் பார்க்க, நம்ம மட்டும்தான் அடித்து மல்லு கட்டுவோம், நம்ம மட்டும்தான் மல்லு கட்டுவோம். ஆனால் அந்த கலவரத்தில் செத்த காவலர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு நீதிமன்றம் வரைக்கும் போகணும். நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடினா தான் அந்த 2 லட்சம் அந்த காவலர்கள் கொடுப்பாங்க. ஆனால் சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது, என்னடா இங்கே ஆட்சி நடக்குது? சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம் ரூபா நிதி கொடுக்குற ஒரு அரசாங்கம், ரிவார்டு கொடுக்குற அரசாங்கம் எங்கேயாவது இருக்கா அந்த உலகத்தில்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. காரணம் என்ன? அது சாராயமே இல்லை, புண்ணு துளைக்கிற மருந்து தெரியுமா? யார் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ணு துடைப்பாங்க, அதைத்தான் கலரை பூட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான் கள்ளச்சாராயம். அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம். சிவகங்கையில் ஒரு காவலர்கள் இந்த பணியில் இருந்தபோது மாடு குட்டி செத்தார், அவருக்கு 3 லட்சம். வெடிவகத்தில் செவிக்கிற சாகிறவனுக்கு 2 லட்சம், சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். இப்படி ஒரு கேடுகட்ட நாட்டிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம், தினந்தினம் போராடி கொண்டிருக்கிறோம். சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல, சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத்ஜி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் 10-க்கும் மேற்பட்ட மாநாடுகள்.
இன்றைக்கு தகப்பனுக்கு மந்திரம் சொன்ன சுவாமி மலையில் ஓம் என்ற மந்திர பிரணப்பொருளுக்கு அகார முகார மகாரத்திற்கு விளக்கம் சொன்ன சாமி மலையில் இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா, இந்து தர்மம் ஆபத்தான நிலையில் இந்து மக்கள் போய்கிட்டு இருக்கோம். 100% இருந்தோம். எஸ்டிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில். அதோட விலைப்பாடு தான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் 3% இருந்தவன் இன்னைக்கு 22%, 180% இருந்துக்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் வச்சுருக்கோம் நம்ம. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை, இது இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம், இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். இதோட விளைவு இராணுவத்தில் நம்மளுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வருது. கிரிக்கெட் விளாண்டாலே யாருக்கு கைதட்டுவான்? பிற மதத்தை சேர்ந்தவன். நல்லா யோசித்து பார்க்கணும். கிரிக்கெட் விளாண்டாலே நம்ம நாட்டுக்கு கைதட்டாத ஒரு சமூகம் இங்கே இருக்குது இந்தியாவில், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அவர் இராணுவத்தில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன? ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம், குழந்தை பத்துக்கிறதுல நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காரணனால தான் மாற்று மதத்தில் நீ போய் அவனை கேட்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா 5-6 குழந்தை இருக்கும், அவனை கேட்க முடியாது. இந்திய கான்ஸ்டியூஷனு தனி சட்டம், பொது சிவில் சட்டத்தை தடுப்பான். இன்றைக்கி இந்துக்களின் வீட்டில் ஒத்த பிள்ளையை வச்சுருக்கோம், அது நாட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேது, வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேது, தருதலையாக இருக்காது. ஏதாவது சொன்னால் ஓடி போயிடுவானுது, செத்து போயிடுவானுது, மிரட்டுது. மண்டை அவன் மண்டையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது, அப்படி முடிவெட்டிட்டு வர்றான். அவனை கண்டிக்க முடியல. காரணம், இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தினால 3% இருந்தவன் இன்றைக்கி நாட்டினுடைய இறையாண்மை எல்லாம் நாங்கள் இந்த நாடு இந்திய இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இந்த நாடு 2047 இஸ்லாமிய நாடாக இருக்கும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்து மக்கள் கட்சி தான் இதுக்கு இந்துக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி. அங்கங்கே போய் கூட்டத்தை போட்டுட்டு நம்மளாம் சாக போகிறோம்னா, நம்மளை அழிய போகிறோம்னான்னு சொல்லி 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 நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்றைக்கி இடபிள்யூசின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு மாநாட்டுக்கு போனேன், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். பிராமணர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10% இடஒதுக்கீடு கொடுத்தா யார் அப்பை விட்டு முதல் போச்சு? 69% கை வைக்கல. இதில் 79% வருது. அந்த 79% 25வது இடத்துல தான் பிராமணர் வர்றாங்க. இதில் இஸ்லாமியர் வர்றாங்க, கிறிஸ்தவர் வர்றாங்க, மற்றபடி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அதில் செட்டியார், ரெட்டியார், நாக்கியர், தெலுங்கு செட்டியார், எல்லா சமூகமும் அதில் வருது. ஒரே ஒரு இடத்துல பிராமணன் வருது. இந்த சமூக நீதி பேசுகிற இந்த புடிங்கல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது அமல்படுத்தப்படவில்லை. காரணம், இவன் தான் சமூக நீதி பேசுகிறான். உலகத்துக்கெல்லாம் சமூக நீதியை கற்றுக் கொடுக்குற திராவிட இந்த தீக்கா நச்சுகள், இந்த நச்சு பூச்சியெல்லாம் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்கான். அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு சமூகம் மட்டுமல்ல, அதில் 79 சமூகம் இருக்குது, அந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடாதுன்றான். கேட்டால், இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்றான். உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு புடுங்க மாட்டேன், நீ மக்கா தான் இருக்கிற. அவன் அறிவு மட்டுமே பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கிறானா? அதை கூட அவன்கிட்ட பொறுக்க முடியாமல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய 31% 10% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுகின்ற அரசாங்கம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அரசாங்கம், இந்த சமூக நீதி அரசாங்கம். சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? 100% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு. எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிராமண சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலையை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறதுனால அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கோர்ட்டுக்கு போயிருக்கான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய கோமாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏவா வேலு, இந்த பசங்களெல்லாம் இவங்க, இந்த ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கான் அமைச்சர், சொல்கிறாரு, நீ கோயில் கட்டுவ, நீ வசூல் பண்ணுவ, நீ உண்டியல் கொடுக்குவ, நீ எல்லாம் செஞ்சு நீ கோயிலெலாம் கட்டுவ, கடைசியில் பாப்பா வருவான், அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்ருவான். அதே ஏவா வேல்ட்ட நான் கேட்குறேன், நீ ஒரு வீடு கட்டுற, நீ பெட்ரூம் கட்டுற, நீ வெளில அடிக்கிற, நீ ஏசி போடுற, நீ பேனு மாட்டுற, எல்லாம் செய்கிற, பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு வீட்டில், பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு ரூம்பு,
வெள்ளையடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு, என்ன மற்ற அந்த வீட்டெல்லாம் கூட்டி பெறுகிறான் பாரு, அவனுக்கு உன் பெட்ரூம் எல்லாத்தையும் நீ கொடுப்பியா? ஆகம விதி என்று இருக்கு. இந்த மத கலாச்சாரத்தை மட்டும் தான் இவங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அமைச்சர்லேருந்து உலகத்திலே அறிவாளி வந்தான், நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்குறோம், ஆனால் மணி அடிக்கிறதுக்கு பிராமணன் வந்துடுவானா? அது அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அது அதுக்கு வரணும். திருமாரன் போய் நான் போய் நான் நான் எனக்கு எல்லாம் தெரியும், போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? எல்லாம் அதற்கு படித்தவர்கள், ஆகமதியை தெரிந்தவர்கள், புராணங்கள் வேதங்களை படித்தவர்கள், அவர்கள் அதுக்கு செஞ்சால் தானே அதுக்கு நல்லா இருக்கும். நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடை பகுந்தா கொடுக்குற ஏவாவேலு தொடர்ந்து இந்து மதங்களே, அது குறிப்பாக ஆதிநகர் தாக்களை கேலி கிண்டல் பண்ணுறது மிரட்டுறது ஏவாவேலு. அதை விட இந்த முத்திரசேரத்தை இருக்காம பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கெடுத்து, ஊரை கெடுத்து, உலகத்தை கெடுத்து, இந்த எல்லாத்தையும் கெடுத்து, அகில இந்திய உலக கட்சியாக இருந்து, இந்திய கட்சியாக இருந்து, தேசிய கட்சியாக இருந்து, இன்றைக்கி மாவட்ட கட்சியாக இருந்து, ஒன்றிய கட்சியாகி, இன்றைக்கி கட்சியே இல்லை. திமுகட்ட 25 கோடிக்கு அதை விற்றுட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுக்காரன் செங்கோலை போய் கேவலப்படுத்துகிறான். தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோல், சேர சோழ பாண்டியர்கள் பிடித்த செங்கோல், மதுரை எரிவதற்கு அந்த நீதி தவறிய பாண்டியன் தீர்ப்பளித்தான் என்பதற்காக மதுரையே எரிந்தது, அப்படிப்பட்ட செங்கோல் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது, பட்டாபிஷேகத்தின் போது அன்னை மீனாட்சியின் கையிலே அந்த செங்கோலை கொடுத்து அதன் பிரதிநிதியாக இந்த முறை செங்கோலை பெற்றது யார் என்று சொன்னால் பிடிஆர் தியாகராஜனுடைய தாயார் ருக்குமணி அம்மா தான் அந்த செங்கோலை வாங்கினாங்க. இவன் சொல்கிறான், அந்த மதுரை எம்பி பாராளுமன்ற எம்பி சொல்கிறாரு, அந்த புறத்திற்கு செல்வதற்குத்தான் இந்த செங்கோல் பயன்பட்டதுன்னு சொன்னால் அமைச்சரோட அம்மா எதுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டால் தப்பாயிருமா ஆகாதான். இந்த சு வெங்கடேசனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் கலைஞர் பிடிச்ச செங்கோலை வச்சுக்கிட்டு சொல்கிறான், மைண்டு வாசின்னு வெளியே பேசுகிறான். கலைஞர் பிடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் பிடிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பிடிச்சிருக்கு, உங்கள் இளவரசர் புதிய இளவரசர் உதயநிதி பிடிச்சிருக்காரு, இன்மதுநிதி பிடிச்சிருக்காரு, இவங்கெல்லாம் பிடிச்ச செங்கோல் நினச்சிக்கிட்டு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் தெரிந்தவர். தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் தெரிந்ததுனால தான் தமிழகத்தை அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மவுண்ட்பேட்டன் கையிலிருந்து வாங்குறது அவர் நேர் வேணா பொண்டாட்டியை வாங்கியிருக்கலாம் கையில், ஆனால் இந்த சுதந்திரத்தை நேரடியாக அவர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடாது என்பதற்காக திருவாதிரை ஆதீனத்தை வரை சொல்லி செங்கோலை மவுண்ட்பேட்டன் கையிலே கொடுத்து அந்த செங்கோலை திருப்பி பெற்று நேரு கையில் கொடுத்து இந்த சுதந்திரத்தை ஒரு தமிழன் கையால் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோலை காங்கிரஸ்காரே வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருந்தான். இன்னைக்கு பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த செங்கோலை அங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு பெருமை இல்லையா? தமிழுக்கு பெருமை இல்லையா? இந்த நாட்டுக்கு பெருமை இல்லையா? இதை கூட எழுதி கொடுத்து அதை வைக்கக்கூடாது. முதல்ல பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்கன்னு சொன்ன போகிறான், இப்போ உதயநிதி வாழ்கன்னு போயிட்டான். உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, 40க்கு 40 என்ன மயிர்கிடா கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், 40க்கு 40 என்ன மயிறு கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட இவன் வந்ததுலேருந்து நகை விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி இன்னைக்கு வந்து 120 ரூபா விற்கிது, 1 கிலோ பருப்பு 270 ரூபா விற்கிது, 1 லிட்டர் நல்லெண்ணெய் 570 ரூபா விற்கிது. ஒரு பொருளாக இவங்க என்ன சொன்னா, நான் வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா குறைப்பேன்னு சொன்னேன், குறைச்சியா? இன்றைக்கு கரண்ட் பில்லு உலகத்தில் விஞ்ஞான மாதிரி விஞ்ஞானி இருக்க மாட்டான். 500 யூனிட் இருந்தால் 1330 ரூபா, 501 வந்துச்சுன்னா 2227 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, அப்படியே டெவலப் போடுறான். ஆனால் இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் வந்தால் மாதம் 1 முறை முன்கட்டணம் கட்ட வைப்போம்னு சொன்னையா இல்லையா? இந்த பாவ அந்த பிள்ளைய புருஷன்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு 5 பவுன் தகை செயின கழுத்தில் போட்டுருந்துச்சு. அந்த இளவரசன் வந்தால் பாருங்கள், செங்கல் கணவாணி பையன் உதயநிதி, அவன் என்ன செஞ்சான், இந்த நீங்கள்மா அவன் கண் உறுத்திரும், அடுத்தாலும் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, கண் உறுத்திரும். அவன் பிரச்சாரத்துக்கு வரையில் பொம்பளை பூரா கழுத்தில் மின்னுச்சு, இந்த செயினை பூரா கொண்டு போய் அடகு வச்சுருங்க, நாங்கள் வந்தோடனே திருப்பி தரோண்ணா. அப்புறம் என்னாச்சு, இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா கொடுத்த கதை தான், தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபா, என்ன மல்யுத்தம் தெரியணுமா, இல்லை குத்து சண்டை தெரியணுமா, கம்பு சண்டை தெரியணுமா, என்ன தகுதி? எங்கள் வீட்டு பொம்பளை தகுதி பார்க்கறதுக்கு நீ யாரு?
இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிக்கறிய வேணாமா? இந்த முத்தரசன், இந்த முத்தரசனை தான் சொல்ல வரேன். இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்கிறாரு. அவர் காமெடி பண்ணுறாரா, பார்வதி அழுக்கில் உருட்டி பிள்ளையார் வச்சுச்சா, அதை வெட்டிட்டாங்களா, அதுக்கு ஒரு விழாவா? அவையெல்லாம் மேல் குளிப்பானா இல்லையானே தெரியல, அவையெல்லாம் குளிப்பானா இல்லையான்னு தெரியல. ஆளுவீசி பைய அவன் யாரை சொல்கிறான், இந்த லோகமாதா அன்னை பராசக்தி, பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்சை அசால்ட்டாக பேசுகிறான் முத்தரசுனா. அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறோம். 500 ரூபா லேபர்ஸ் நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்க போகிறான். 500 ரூபா லேபர், 500 ரூபாய்க்கு நாட்டை வாங்கி வச்சுருக்கான் அவன்கிட்ட. எவனும் உங்களுக்கு நீ உன் பேச கேட்க மாட்டான், உனக்கு நீ ரோடு போடுன்னு கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்து மதங்களையும் இந்து தராதன தர்மங்களையும் இதோண்டே ஒன்று சொல்லி, முதல்ல இந்த சகிப்புத்தன்மையை தூக்கிறீங்க. நீங்கள் கடையில் போனோம்னா என்னை விட சகிப்புத்தன்மை உள்ளவன் யாருன்னு கிடையாது. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், அல்லா கோயிலுக்கு போவேன், கிறிஸ்தவ கோயில் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் காமர்மேஸ் என்ற வார்த்தை இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறான், வேறு யாருமே பயன்படுத்துறதில்லை. பலசரக்கு கடைக்கு போனால் அந்த குரானை தவிர, அந்த எழுத்தை தவிர இல்லை அவங்க கடையில். இம்மிட்டுக்கும் நான் நல்லா பழகக்கூடிய என்னுடைய தொப்புள் கூடி உருவான இஸ்லாமியர்களுக்கு கூட நான் போனோம்னா அந்த கடையில் அதை வைக்க மாட்டேன், அப்படி வாங்கணும் அவசியமே இல்லைன்றான். நம்ம ஆள் செருப்பு கடையில் கூட வைக்கிறான், 3 படத்தையும் செருப்பு கடத்திலையும் வைக்கிறான். ஆனால் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் படங்களை தாண்டி எதுவும் வைக்கிறதில்லை. இப்படி சகிச்சு 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 தான் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடு ஆகும் என்று அறிவிக்கும் அளவிற்கு அவர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலையை மாற்ற வேண்டும். சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டின் அணிவேர், ஆணிவேர் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் இயேசுவை ஏற்கும், அல்லாவை ஏற்கும், எல்லாரையும் ஏற்கும். அந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நாமெல்லாம் மதவாதிகள். ஒருவர் கடவுள், எங்கள் கடவுளை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொல்பவர்கள் மிதவாதிகள். இந்த மிதவாதிகளுக்கு மத்தியிலே நாம் தர்மத்தை காப்பதற்கு நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சமூக நீதி பேசுகிறவன் நடுநிலை நக்கியிருக்கான் பாருங்கள். இந்து மதத்தில் நடுநிலை நக்கி என்னதான் இருந்தாலும், அந்த என்னதான் இருந்தாலும் பேசுகிறான் பாருங்கள், அவன் தான் ஆபத்தானவன். அவனெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே தட்டி 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 நம்மளுடைய கலாச்சாரம், நான் ஒரு பள்ளிவாசல் வாசலில் இப்போ ரம்ஜான் நினைக்கிறேன், அந்த பள்ளிவாசல் வாசலில் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசித்தேன். இறைவனிடத்தில், அல்லாவிடத்திலே ஒருவன் போய் கேட்டானா, இன்றைக்கு ஒரு நாம் ஒரு மன்னர், இன்றைக்கு ஒரு நாள் நான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் நான் உணவு படைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாராம். அதற்கு அல்லாஹ் மறுத்தாராம், உன்னால் முடியாது என்று சொல்லி. உடனே இல்லை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து எல்லா உயிர்களுக்கும், அவருக்கு அல்லாஹ் சொன்னாராம், கடலில் இருக்க உயிருக்கு மட்டுமே நீ உணவு அழிச்சிட்டு வந்துடுன்னு சொன்னாராம். இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து சொன்னப்போ ஒரு நுண்ணுயிர் வந்து பாறை எடுக்கலே இருந்துச்சு, நீ அந்த உயிருக்கு நீ வந்து உணவு அளிக்கலையேன்னு சொன்னாராம். அப்போ இறைவன் வந்து பெரியவர்னு சொல்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது சிவபெருமான கதை தானே. சிவபுராணத்தில், சிவபுராணத்தில் வரக்கூடிய எறும்புக்கு தீனி போடாத கதை சிவபுராண கதை. இந்த விளக்கனை எதையுமே படிக்கிறதில்லை பார்த்தீங்களா. இல்லை நீ சிவபுராணம் தெரியாது, இதிகாசம் தெரியாது, இருக்கு வேத சாம அதர்பணம் வேதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த பாப்பான் பாப்பான் பாப்பான்னு சொல்கிறான் பாரு, பாப்பான எதுக்கல ஒன்னி எண்ணி எதுக்கிறான், இந்துக்களை எதுக்கிறான், பாப்பான்னு சொல்லிட்டு ஒன்னி எண்ணி இதை எதுக்கிறானே தவிர இந்துக்களை தான் எதுக்கிறானே தவிர பார்ப்பனே யாரோ பார்ப்பறேன் பாவம் பார்ப்பனன் யார்? இந்த 3 கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர், விஷ்ணு யார் இடையர் சமூகத்தைச் சேர்ந்தவர், சிவபெருமான் சாம்பர் குலத்தைச் சேர்ந்தவர். இதெல்லாம் வந்து பார்ப்பனர்களா? இவர்கள் பார்ப்பனர் கிடையாது. வேதம் எழுதியவர் வேத விநாயகர், மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். இதில் யாருமே வந்து பார்ப்பனர் கிடையாது, மணியாற்றுறது மட்டும்தான் பார்ப்பன. ஏன்? அவங்க அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள், அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள். அவர் இல்லைன்னா இந்து மதமே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இல்லாமல் போயிடும். அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த சமூகம் அழிய வேண்டும் நினைக்கிறது இந்த தீய சக்திகள். இந்த தீய சக்திகளை வேறும் வேறடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புயல் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும்.
அண்ணாமலை அவர்களை நாம் 2026 ஆண்டிலே அரியணையில் நாம் ஏற்றியாக வேண்டும். நாம் எல்லோரும் இந்த முறையில் சாதாரணமாக சொல்லக்கூடாது, இந்த வட்டம் திரு அண்ணாமலை அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், திரு பாரதப்பிரம நரேந்திர மோடியின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், ஒவ்வொரு தொண்டனுடைய உயர் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்திருக்கிறது. இந்த உழைப்பை விட்டுவிடக்கூடாது. 2026 நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த உலகமங்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நல்லாட்சி தமிழ்நாட்டிலே மலரும். அதற்கு நீங்கள் அனைவருமே கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.